இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிற இந்த ஷோவில் பார்க்குறோம். இந்த ஷோ அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு 6 எபிசோடு அப்படிங்கிறத நம்ம பண்ணியாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 90 எபிசோடு வரைக்கும் நம்ம கண்டென்ட் இருக்குது. காலை 6 மணிக்கு இந்த எபிசோடு அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனலில், அதாவது ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இது ஒளிபரப்பாகிட்டு இருக்குது. கண்டிப்பாக டெய்லி காலையில் 6 மணிக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். அதாவது ஒரு குடியேற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் என்பது, இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் விஷயம். சரி, அப்போ நம்ம நேரடியாக இன்றைக்கி நம்ம ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருவோம். குடியேற்ற வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக வைத்திருக்கக்கூடிய நம்மை போன்ற அத்தனை பேர்த்திற்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அதாவது இந்த நேரத்தில், அதாவது நம்ம வந்து இந்த குடியிலேருந்து டெம்பரரியாக இப்போ நம்ம விலகி இருக்கிறோம் இல்லையா, எப்போ வேணுமானாலும் குடிக்கு போயிடலாம் அப்படிங்கிற சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பக்கம் வந்து மனசு அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் தூண்டுதலை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உடம்பு அப்படிங்கிறது அதற்கு பழகி போகிறனால அது ஒன்று தான் இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு நிலமையில் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹெல்ப், உதவி அப்படிங்கிறது. வெளியிலேருந்து நமக்கு வரக்கூடிய உதவி, யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க நம்முடைய மனசை 100% அதாவது புரிந்து கொண்டு அதற்கு பயன் தர்ற வகையில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் முக்கியமாக இந்த குடியேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், யாருமே அந்தளவிற்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் சார் அப்படி மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்பாக நாம் செய்த பொய்யான சத்தியங்கள் அப்படிப்பட்டது. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளாக நமக்கே தெரியும் எத்தனை விதமான சத்தியங்கள் பொய்யாக வந்து நம்ம பண்ணி அதை நம்மளே வந்து மீறி எதை எதுலையோ விஷயத்தில் வந்து நம்ம சத்தியம் பண்ணி அதில் வந்து நம்ம மீறி இருப்போம். ஸோ அப்படி, அதாவது முக்கியமாக நான் குடிக்க மாட்டேன், நான் இனிமேல் இந்த மாதிரி பாட்டிலே நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த மாதிரி நான் சத்தியம் செய்து அதன் மூலமாக நான் தோற்று போன வரலாறுகள் அப்படிங்கிறது இருக்கிறனால அவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, யாருமே நம்மை நம்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில், யாருமே நம்பாத ஒரு நிலையில் நாம் இருப்போம். அப்போ எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பூதம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பூதத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து போய் அதை அடக்கினா எப்படி இருக்கும், அதை வென்றால் எப்படி இருக்கும், அல்லது தனி மனிதனாக போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 100 பேர் நமக்கு கூட வராத போது நாம் மட்டுமே தனியாக, அல்லது நமக்கு கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒருத்தர் இருப்பார், அவர் யாருன்னு பார்த்தா அவரும் குடியாரராக தான் இருப்பார். அப்போ எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும் அவர் இந்த மாதிரி சத்தியத்தை மீறின ஒரு ஆளாகத்தான் இருப்பார். அப்போ அவர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி என்பதும் மிகப்பெரிய அளவில் இருக்காது. அவர் பயங்கரமாக பேசுவார், ரொம்ப அழகாக பேசுவார், அப்படி இப்படிம்பார். ஆனால் பார்த்தா காலையில் வந்து காலையிலேருந்து நம்ம திருந்திடுவோம், நைட்டு வந்து ஒரு பெக்கை போட்டுருவாப்பில், அதை பெக்க அடிக்கிறதுக்கு நம்மளையும் தூண்டிடுவாப்பில். ஸோ அவர் வந்து எப்படி நம்மை வழி நடத்துவார், தவறாக வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ தவறாக வழி நடத்தக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, நமக்கு நன்றாக வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லாதல் இருத்தலும் ரெண்டு ஒன்று தான். அப்போ மொத்தத்தில் நாம் வந்து உதவி என்னது பெறாத ஒரு ஆளாக, உதவியே கிடைக்காத ஒரு ஆளாக மாறிப்போய் விடுகிறோம். அப்போ இப்படி உதவியே கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக மாறி போகும் பொழுது நான் வந்து என்ன தான் சார் செய்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை எதிர்ப்பறதுக்குத்தான் பல ஆட்கள் தேவைப்படுது. ஒரு 10 பேர் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களை எதிர்க்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு 11 பேராவது இருக்கணும். அப்போ தான் அவர்களை அட்லீஸ்ட் குறைஞ்ச சமமாக 10க்கு 10 இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கணும். ஆனால் ஒரு விஷயத்திலேருந்து நாம் விலகணும்னு சொன்னோம்னா, அதை எதுக்காமல் அந்த ஆட்களை எதுக்காமல் நம்ம விலகி ஓடுறதுக்கு நிறைய ஆட்கள் என்பது தேவையில்லை. அதே போல தான் குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்ப்பதற்கு நிறைய ஆட்கள் நமக்கு தேவைப்பட்டாலும் கூட, ஆனால் குடி என்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து விலகுவதற்கு நமக்கு எந்த ஆட்களும் தேவைப்படுவது இல்லை. அப்போ விலகி ஓடுறது ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம தனியாக இருக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், குடி என்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து விலகி ஓடிவிடலாம். அப்போது உதவி இல்லை அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது அப்போ நம்மளுடைய மனசு நமக்கு என்ன நினைக்கும்னு சொன்னால், மேலும் மேலும் பயங்கரமான நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வரும். இந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய அடிப்படையில் என்ன ஒரு தோணும் அப்படின்னு சொன்னால், யாருமே எனக்கு உதவி செய்ய வேணாம்ப்பா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு குடித்தாலும் நான் இனிமேல் நிதானமாக இருக்க போகிறேன், அவ்வளோதான விஷயம், எவ்வளவு குடித்தாலும் இனிமேல் நான் ரோட்டில் விழுந்து கிடக்காமல் ஒரு ஆளாக நான் மாற போகிறேன், அதை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய அதீத தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், என்னால் எட்ட முடியாத ஒரு இலக்குகளை நிர்மாணித்து கொள்ளும்.
என்னால் வந்து அடையே முடியாத ஒரு இலக்குகளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இலக்குகளை, அதாவது நான் ஃபுல் போதையில் இருந்துட்டு நான் ஸ்டெடியாக இருப்பேன், ஃபுல் போதையில் இருக்கும் வாடையே வெளியில் வராது, பயங்கர போதையில் இருப்பேன் உள்ளே மட்டும்தான் இருக்கும் வெளியில் வராது, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனப்பான்மை என்பது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சுக்கிட்டு நான் இப்படி இருக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும், போக ஆரம்பிச்சிடும். அப்போ அப்படி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா, ஏற்கனவே நமக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இப்போது நமக்கு அடிப்படை அந்த ஒரு உதவி என்பதும் மறுக்கப்படும். என்ன சார் அடிப்படை ஒரு உதவி அப்படின்னு சொன்னால், ஒரு தண்ணி கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை, வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் தண்ணி கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, சாப்பாடே போட்டு வச்சிருந்தாலும் நமக்கு சாப்பாடு தோணாது. அப்போ அப்படி வந்து வீட்டில் எல்லா பேருமே இருந்தாலும் யாருமே எனக்கு ஒரு பேசிக்கான விஷயத்திற்கு கூட உதவிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ரூமை பூட்டின்னு நான் சாட்டுக்கு ஒரு இடத்துல நானாக தனியாக யாருக்குமே தெரியாமல் வாங்கி வச்சுட்டு பேசாரி அரைச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி நான் குடித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் சாப்பிடாமல் குடித்து கொண்டே இருக்கும் பொழுது பயங்கரமான நம்முடைய உடல் என்பது பாதிக்கப்படும், கிட்னிங்கிறது பாதிக்கப்படும், முக்கியமாக வந்து கணையம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டு கடைசியாக இறப்பு அப்படின்னு வந்துட்டாலும் கூட பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவிற்கு ஒரு வலியை வந்து நம்ம உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த வலியை உணர அந்த வழியில் வந்து வெளியில் வர்றதுக்காகவே திருப்பி குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது வரும். அந்த குடித்தாலும் கூட எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், குடித்தாலும் அந்த வலி வலிக்கும், முதல்ல வந்து குடித்தா வந்து வலி மறக்கும், இப்போ குடித்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட லெவலில் நம்ம குடித்தாலும் கூட வந்து அந்த வலி வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும், இருந்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். திரும்பி திரும்பி நம்ம வந்து அந்த மயக்கம் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த வலியை வந்து உணராமல் இருக்க போகிற அளவுக்கு வந்து உடல் என்பது கெட்டு போகக்கூடிய நிலைமையில் மாறும். அப்போ உதவி கிடைக்காத, உதவியே நமக்கு இல்லை அப்படின்னு நமக்கு நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு இலக்குகளை நிர்ணயிச்சுக்கிட்டு அந்த அளவிற்கு நம்மளுடைய உடம்பையும் மனதையும் வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்து கடைசியாக மிகப்பெரிய ஒரு வழியில் வந்து நாம் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். யாருக்கு இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு சுயநலமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, யாரும் இருக்காங்களோ இல்லையோ அப்பாற்பட்டது, நாம் இந்த வாழ்க்கையை வாழணும் சரியா, நாம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுக்கு நாம் என்ன செய்யணும், அப்போ அந்த ஒரு குடியேற்ற ஒரு வாழ்க்கையை வந்து நாம் தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நமக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது வந்தாலும் கூட எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நினைப்பு அப்படிங்கிறது வரும் பொழுது, அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது எனக்கு வந்தாலும் கூட அந்த தாழ்வு மனப்பான்மையை நாம் பொருட்படுத்தாமல் நாம் என்ன செய்யணும்னா, இந்த குடியேற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் ஓட ஆரம்பிக்கணும், குடியிலிருந்து நாம் விலகி ஓட ஆரம்பிக்கணும். அப்போ விலகி ஓடும் பொழுது என்னாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து ஒரு குடியேற்ற வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதற்கு கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ விலகி விலகி ஓடுறோம், நம்ம முன்ன அதிகமாக முயற்சி செய்கிறோம், யாருமே நமக்கு வந்து உதவி வரலைனாலும் கூட நாம் வந்து குடியேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு நிறைய நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் என்பவர்கள் உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப ட்ரை பண்ணுறான், ரொம்ப முயற்சி பண்ணுறான், நாம் என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னால், நாமளும் அவனுக்கு உதவி பண்ணுவோம். எப்படி வந்து ஒரு 10th படிக்கிற அல்லது அந்த டிஎன்பிசி குரூப்லாம் எழுதுறதுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 மணிக்கு ஏச்சு சாலை காலையில் 10 மணிக்கு மாதிரி டெய்லி காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாதிரி போட்டியாளர்கள், அந்த தேர்வுகளை எழுதக்கூடிய அந்த போட்டியாளர்லாம் இருப்பாங்க. அப்படியே காலையில் காலையில் நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கும்பொழுது அந்த மாணவன் வந்து காலையில் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவன் படிக்கிறான்னா, அவங்க வீட்டில் அவங்க சும்மா இருப்பாங்களா, உடனே என்ன பண்ணுவாங்க, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, இவனுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 4 மணிக்கு எந்திரிச்சு எப்படி பூஸ்ட் போட்டு கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு உதவி செய்வார்களோ, அதே போல் வந்து நாம் அதிகமாக நாம் வந்து கஷ்டப்படுறோம், அந்த குடியேற்ற ஒரு வாழ்க்கையில் வந்து நிலச்சி நிற்பதற்காக நாம் வந்து அதிகமாக வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேங்கிறத அறிஞ்சிக்கிட்ட நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய ஆட்கள், நம்மளுடைய உறுப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு உதவி செய்து அந்த குடியேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மேலும் மேலும் உதவி செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் வருவாங்க. அப்போ உதவி கிடைக்காத ஒரு நேரத்தில் நாம் என்ன செய்கிறோங்கிற அடிப்படையாக வைத்து தான் நமக்கு அடுத்து உதவி கிடைக்க போதா அல்லது மரணம் கிடைக்க போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உதவி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த தாழ்வு மனப்பான்மையை பொறுத்து கொண்டு மேலும் மேலும் அந்த குடி அப்படிங்கிற ஒரு நோயிலிருந்து விலகி ஓடுவதற்கான எல்லா விதமான வேலைகளையும் தீவிரமாக செய்யணும், தீவிரமான அந்த முயற்சியில் ஈடுபடணும். அந்த தீவிரமான முயற்சி என்பது ஒவ்வொரு ஆட்களுக்கும் சென்ஸ் ஆகும் பொழுது, உணரப்படும் பொழுது, மற்றவர்களெல்லாம் அதை உணரும் பொழுது அவர்கள் உங்களை கை கொடுத்து தூக்கிவிட்டு கடைசியாக எல்லாம் வந்து ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து நீங்கள் மாறுவீர்கள். ஒரு குடியேற்ற வாழ்க்கை ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கையாக நீங்கள் மாறுவீர்கள், அதான் விஷயம். ஸோ இதை எபிசோடு பை எபிசோடாக இந்த மாதிரி ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப், குடியேற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஷோவை டெய்லி காலைல 6 மணிக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல், நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய பேஜ் இருக்குது ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில், ஸோ அதிலையும் இதே மாதிரியான வீடியோஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதில் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க. தட் இஸ் வாட். தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன். பாய்.